சிவசங்கரியின் சிறுகதைகள். சுத்தம். பிரீத்தி ரொம்ப சுத்தம். இன்றைக்கு என்றில்லை, சின்ன வயசு முதற்கொண்டே இந்த சுத்த உணர்வு ரொம்ப ஜாஸ்திதான். அவளையொத்த பெண்கள் பள்ளி விடுமுறை நாட்களில் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன், மகாபலிபுரம் போகிறோம், திருநீர்மலை ஏறப்போகிறோம் என்று அலைந்த நாட்களில் கூட அவள் நான் வரலப்பா, எனக்கு வேலை இருக்கு என்று ஒதுங்கி விடுவாள். ஒரு நாள் லீவு கிடைத்தால் மண்டையை ஓட்டை போடும் வெயிலில் நின்று புடவைகளை தேய்த்து கஞ்சி போட்டு உலர்த்தி இஸ்திரி பண்ணுவாள். இல்லாவிட்டால் அலமாரி சாமான்கள் இறக்கி வைப்பாள், அழுக்கு பேப்பரை மாற்றுவாள், புடவைகளை சீராய் குஞ்சம் ஒரு பக்கம், மடிப்பு ஒரு பக்கம் என்று அடுக்குவாள். ஊதுபத்தி பாக்கெட் வாங்கி பிரித்து போடுவாள். பாக்கெட் மணியில் ஃப்ளவர் டஸ்ட் வாங்கி உடுப்புகள் நடுவில் வைப்பாள். இதுவும் இல்லாவிட்டால் தன் மேஜையை துடைப்பாள், தூசி இல்லாமல் தட்டி புத்தகங்களையும் மற்ற சாமான்களையும் புதுசாய் வைப்பாள். ஏண்டி ஆளை பண்ண சொல்லேன், நீ எதுக்கு கடந்து அல்லாடுற, அம்மா அங்கலாய்ப்பாள். சே, அவனுக்கு நன்னாவே பண்ண தெரியலம்மா, கை நகத்துல வண்டி அழுக்கு, என் சாமானை நானே கிளீன் பண்ணிக்கிறேம்மா, ஐ லைக் இட் என்று பதில் ரெடியாய் வரும். இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்த பிரீத்தியின் சுத்த உணர்வு அவள் கணவன் அமெரிக்காவுக்கு விசிட்டிங் ப்ரொஃபஸராக ஒரு வருஷம் போன போது தானும் கூட சென்று அங்கே குடித்தனம் செய்துவிட்டு திரும்பியதிலிருந்து வெறியாக மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அமெரிக்காவின் சுத்தத்தை தன்னுடைய 800 ரூபாய் வாடகை வீட்டிற்கு கொண்டுவிட தழை கீழாய் நிற்க ஆரம்பித்தாள். தரையும் சுவர்களும் சாமான்களும் மின்னி ஜொலித்தது கூட ஆச்சரியமில்லை. இந்த பாத்ரூமைத்தான் குறிப்பாக சொல்ல வேண்டும். ஒரு பக்கமாய் மொசைக் தரையிலும் க்ளோசட் மேலும் புசு புசு வென்ற அழகான கம்பளங்களை கொணர்ந்து விரித்தாள். யாரும் சொட்டு ஜலம் விடக்கூடாது. அந்த நாட்டு பழக்க வழக்கம், கிளைமேட்டுக்கு இந்த கவர் எல்லாம் தேவை, நமக்கு எதுக்குமா என்று கணவன் சொன்னதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டாள். யாராவது பாத்ரூம் உபயோகப்படுத்த விரும்பினால் அவர்கள் அந்த தகதகக்கும் சுத்தமான அறையில் விருப்பப்படி கையை நீட்டி காலை ஆட்டி குளிக்க கூட முடியாமல் தவித்துதான் போனார்கள். வீட்டில் குந்துமணி இடத்தில் தூசி தும்பு இருப்பதில் பிரீத்திக்கு இஷ்டமில்லை. இடுப்பில் சலவை செய்து வந்த துண்டை ஏப்ரனுக்கு மேல் சொருகிக் கொண்டு சதா சாமான்களை தட்டினாள். நிமிஷத்துக்கு ஒரு தரம் கையை சோப்பு போட்டு கழுவினாள். மற்றவர்களையும் அலம்பச் செய்தாள். சி, இந்த கண்ட்ரில என்ன தூசி, என்ன அழுக்கு, கையை அலம்புங்கோ. ஐயையோ, அழுக்கு கையோட ஃப்ரிட்ஜை தொடாதீங்கோ. பிளீஸ், செருப்பு போட்டுண்டு கார்பெட் மேல போகாதீங்கோ, ஒரே மண்ணு. டிராயிங் ஹால் சோஃபா மேல கால் வைக்காதீங்கோ, வெளிர் மஞ்சள் சில்க் துணி, அழுக்கு பளிச்சுன்னு தெரியும். அம்மா, கார் கதவை சாவ்லான் போட்டு தொடச்செல்லா, அந்த பிச்சைக்காரன் கதவை தொட்டுட்டானே. பிரீத்தியின் கிளென்சினஸ் மேனியாவுக்கு பலியானவர்கள் ஏராளம் ஏராளம். இவளின் கடுமையான உத்தரவு, நியம நிஷ்டைகளுக்கு பயந்து கொண்டு வந்த 2 நாட்களுக்குள் ஆட்கள் வேலையை விட்டு ஓடி போனார்கள். ஐயோ, அந்த அம்மா வீட்டுல வேலை பண்ண நமக்கு கட்டுப்படி ஆகாதுமா, சும்மா சும்மா பேருக்கு தொடங்குறாங்க என்றாள் ஒருத்தி. படா பேஜாருமா, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சோப்பு போட்டு கை கழுவணுமா, தும்ம கூடாது, இரும கூடாது, இன்னா பொண்ணுமா அது என்றாள் இன்னொருத்தி. இவாத்துல மனுஷியால வேலை பண்ண முடியுமோ, அம்மியில அரைக்கிறச்ச கையில தள்ளக்கூடாதான், ஸ்பூன் வச்சுட்டு தள்ளணுமாம், இது சாத்தியமோ? அப்பளத்தை இடுக்கியால பரிமாறணுமாம், கைப்படக்கூடாதான், இது என்னடியுமா கூத்து, லோகத்துல இப்படியும் ஒரு பொம்மநாட்டியா என்றாள் இவள் வீட்டுக்கு வந்து 1.5 நாள் தங்கி சமையல் வேலை செய்த அம்புஜம். வாஸ்தவம்தான், பிரீத்தி கூத்து கட்டிதான் அடித்தாள். தன் சுத்த உணர்வுக்கு ஆட்கள் சரிப்பட்டு வராமல் போன போது இவா தயவு எனக்கெதுக்கு, நானே பார்த்துப்பேன் என்று வீராப்பு பேசினாள். அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்திருந்த வாஷிங் மெஷின், மிக்சி வகையராக்களை வைத்துக் கொண்டு உயிரை விட்டாள். இந்த சமயத்தில் மேரி இவளிடம் வேலைக்கு வந்து சேர்ந்தாள். வெள்ளைக்கார துறை வீட்டில் வேலை செய்த அனுபவமாம். மடிப்பு கலையாத வெள்ளை புடவை, தூக்கி போட்ட கொண்டை, காலில் செருப்பு என்று படு நர்விஸாய் இருந்தாள். மெதுவாய் பேசினாள், பணிவாய் பதில் சொன்னாள். சம்பளம் மட்டும் 80 ரூபாய் சாப்பாடு போட்டு. வீட்டு வேலைக்காரிக்கா 80 ரூபாய் சாப்பாடு போட்டு என்று வாய்ப்பிழந்தவர் அநேகம். ஆனால் பிரீத்திக்கு மனசில் குறையில்லை. ஏன் மனசறிஞ்சு நடந்துக்கிறா, சொன்ன வேலையை கப்புன்னு புரிஞ்சுக்கிறா, துண்டு இடுப்புல வச்சுட்டு கை தொடச்சுக்கிறா, சோம்பேறியா உட்காராம ஷெல்ஃப் தட்டுறா. ஓ, ஷீ இஸ் வெரி கிளீன். இன்னும் 10 ரூபாய் சேர்த்து கொடுக்க கூட நான் ரெடி.
அப்படியும் இப்படியுமாக மேரி வேலைக்கு வந்து 15 நாட்கள் கடந்த ஒரு நாளில் வீட்டில் குழம்பு பொடி தீர்ந்து போனது. சாதாரணமாய் ஊரிலிருந்து 6 மாசத்துக்கு ஒரு தரம் பொடி அரைத்து அனுப்பும் அம்மா இந்த முறை அனுப்பவில்லை. மறந்து போய் விட்டதோ இல்லை விட்டு போய் விட்டதோ தெரியவில்லை. நாமே இங்கு அரைத்துக் கொள்ளலாம், இது என்ன பிரம்ம வித்தையா என்று நினைத்திருந்ததனால் பிரீத்தியும் அம்மாவுக்கு ஞாபகப்படுத்தி எழுதவில்லை. ஆனால் நினைத்தது நடக்காதபடி என்னவோ தொட்டு தொட்டு வேலை, நச்சு நச்சென்று மழை. சுத்தமாய் துடைத்து வைத்த மாதிரி பொடி தீர்ந்து போய் ஒரு நாள் அரைத்து விட்ட சாம்பார், ஒரு நாள் பொறித்த குழம்பு, ஒரு நாள் மோர் சாம்பார் என்றும் வைத்தாகிவிட்டது. இனியும் எப்படி சமாளிப்பது? அன்றைக்கு சாமான்களை திட்டமாய் சமைத்துப்பார் புத்தகத்தில் சொல்லி இருந்த தினசில் தயார் செய்து டப்பாவில் போட்டுக்கொண்டு மேரி உடன் வர காரில் பிரீத்தி கிளம்பினாள். அரைக்கிற மெஷின் எங்க இருக்குன்னு தெரியுமா மேரி? எங்க வீட்டு கிட்டத்திலேயே ஒன்னு இருக்குதுமா, குடுங்க நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நோனோ, நானும் வரேன், சுத்தமா கிட்ட நின்னு அரைக்க சொல்லணும். மேரி வழி சொல்ல அவள் அங்கு வண்டியை ஓட்டி சென்றாள். சந்து குறுகலாய் இருக்கவே சற்று எட்டி வண்டியை நிறுத்தினாள். மெஷின் கட்டிடம் ரொம்ப பழுசாக இருந்தது. அன்றைக்கோ வெள்ளையடித்திருந்த கட்டிடத்தில் இங்கும் அங்கும் சிகப்பு கற்கள் தெரிந்தன. இதுவா, கிளீனா இல்லையே மேரி, வேற இடத்துக்கு போகலாமே. உள்ள நல்லா இருக்குமா, எனக்கு வேற மெஷின் தெரியாதுங்க. முகத்தை சினுங்கிக் கொண்டே பிரீத்தி காரில் இருந்து இறங்க முற்பட்டாள். முதல் நாள் பெய்த மழையில் தரை சொது சொதுத்திருந்தது. சற்று தள்ளியிருந்த ஓட்டு வீடுகளின் வாசலில் குழந்தைகள் காகித கப்பல் விட்டு கொண்டிருந்தனர். நீங்க இருங்கம்மா, நான் உள்ளார போய் மெஷின் ஓடுதான்னு பார்க்கிறேன். மேரி இறங்கி போய் 2 நிமிஷத்தில் இவளிடம் வந்தாள். கரண்ட் இல்லம்மா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் இருந்து அரைச்சிட்டு வரேன். ஓ காட், வாட் அ நியூசன்ஸ், கரண்ட் எப்ப வருமா? நாளை ஆவலாம்ங்கிறாங்க. பிரீத்தி யோசித்தாள், மணியை பார்த்தாள். 11:12 மணிக்கு உமா வருவதாக சொல்லி இருக்கிறாளே, நீ என்ன சொல்ற மேரி? நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். மேரியின் மேல் உண்டாகிவிட்ட அதீத நம்பிக்கையால் பாத்திரங்களை அவளிடம் கொடுத்த பிரீத்தி கூடவே துணி ஒன்றையும் கொடுத்தாள். மெஷினை நல்லா தொடச்சிட்டு அரைக்க சொல்லு, எவங்க தொட்டதோ என்ன. சரிம்மா. கைப்படாம அரைச்சு எடு, திறந்து போடாம வீட்டுக்கு உடனே எடுத்துட்டு வந்துடு. சரிம்மா. அப்ப நான் போறேன், பார்த்து அரைச்சுண்டு வா. சரிம்மா, நீங்க கவலைப்படாம போங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க சுத்தம் எனக்கு தெரியாதா? நம்பிக்கை அளிக்கும் தினசில் மேரி புன்னகைக்க இவள் கிளம்பி போனாள். கார் அந்த பக்கம் போனதும் மேரி பாத்திரங்களை தூக்கி கொண்டு மெஷின் கட்டடத்துக்குள் போனாள். இன்னா மேரி, மெஷினை நிப்பாட்ட சொல்லிட்டு எங்க போயிட்ட? ஆளு காத்திருக்காங்க, ஓட்டலாமா? முண்டாசு கட்டின ஆள் மேரியை பார்த்து கேட்கவும் அவள் தொப்பென்று பாத்திரங்களை வைத்து விட்டு தரையில் உட்கார்ந்தாள். ஓட்டு அண்ணே, நல்ல வேலையா நீ நிப்பாட்டினியோ அந்த அம்மா உள்ள வராம போச்சோ, இல்லாட்டா உன் தாவு தீர்ந்து போயிருக்கோம் இன்னைக்கு. துரும் என்ற உருமலோடு மெஷின்கள் ஓடத் தொடங்கின. கூடையும் கையுமாய் காத்து கிடந்த ஒரு பெண், நான் மிளகா அரைச்சுக்கின்னு போயிடுறேங்க்கா என்று மேரியிடம் சொல்லி மெஷினிடம் சென்றாள். சற்று முன் மிளகாயும் மஞ்சள் தூளும் அரைத்த இன்னொரு பெண் ஒரு பக்கமாய் ஒதுக்கிவிட்ட இடத்தில் அவற்றை கொட்டி தகரத்தட்டால் துளாவி கொண்டிருந்தாள். அவள் கிட்டத்தில் 10 மாச பிள்ளையொன்று தவழ்ந்தது. த போ அப்பால, நெடி ஏறுது என்று பிள்ளையை விரட்டின அவள், இன்னா மேரிக்கா இந்த நேரத்துல மிஷினுக்கு வந்து குந்திகின என்று குசலம் விசாரித்தாள். என்று சுல் கொட்டின மேரி பதில் ஏதும் கூறவில்லை. துளாவி முடித்த கையோடு அவற்றை டப்பாக்களில் அந்த பெண் அள்ளி முடிப்பதற்கும் குழந்தை ஜர் என்று சிறுநீர் கழிப்பதற்கும் சரியாக இருந்தது. கோடாய் ஓடிய நீர் அங்கும் இங்கும் வளைந்து கோலம் போட்டது. இதற்குள் மெஷினில் மிளகாய் அரைத்து முடித்த பெண் அதை ஆறப்போட வேண்டி கிட்டத்தில் வந்தாள். ஆட, இன்னாடா நீ இங்க போய் ஒண்ணுக்கு இருந்துகினு, இப்ப நான் எங்க கொட்டி தொலாறுது? பாத்திரங்களை தூக்கி கொண்டு எழுந்த மேரி அந்த பெண்ணின் சங்கடம் புரிய மெஷின் துடைப்பதற்காக பிரீத்தி கொடுத்திருந்த துணியை அவளிடம் வீசி, இதால தொடச்சிடு என்றாள். இடத்தை சுத்தமாய் துடைத்த பெண்ணும் அது காய்ந்தவுடன் மிளகாய் தூளை அங்கு கொட்டினாள். மெஷின் சப்தத்தோடு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஓசையும் மீறி முண்டாசுக்காரன் மேரியிடம் பேச்சு கொடுத்தான். தாசுக்கு வேலை கிடைச்சிச்சா மேரி? ஆளை கண்ணுலயே காணுமே, வேலை தேடி ரொம்ப அலையறானோ? எங்க, அதுவும் அலையாத ஏறாத இடம் இல்ல, எங்க கிடைக்குது? மேரி சலிப்புடன் கத்தினாள். பக்கத்தில் சீயக்காய் பையை யாரோ உதற முண்டாசுக்காரன் லொச் லொச் என்று 4 முறை தும்மி மூக்கில் சேர்ந்த சளியை இடக்கையால் வலித்து சுண்டி எறிந்த பின் விரல்களை மெஷினின் மேல் புறத்தில் தேய்த்தான். உன் புது வீட்டு வேலை எப்படி இருக்குது, சல்லிசா இருக்கா? ஐய, என்ன சல்லிசு, ஆள 1 நிமிஷம் உக்கார விட மாட்டேங்கிறாங்க. என் வீட்டுக்காரருக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் இந்த இடத்துக்கு தலை முழுகிடுவேன். சரியான கேஸ் இந்தம்மா.
மிளகாயும் சாமான்களும் அரைப்பட்டு விட்டன. அவற்றை இப்படி எடுத்து வந்து சற்று முன் குழந்தை சிறுநீர் கழித்து இப்போது காய்ந்து விட்ட இடத்தில் கொட்டி ஆற வைத்தாள் மேரி. பின் வெளியில் ஓடி வந்து விளையாடி கொண்டிருந்த பையனில் ஒருவனை அழைத்தாள். டே ராசு, இங்க வாடா, ஒரு பொட்டலம் தாரேன். இதை எங்க வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துடுடா. இந்த 10 காசு குச்சியை சாப்பிடுக்கண்ணு. ராசு 10 காசுக்கு ஆசைப்பட்டு உள்ளே வந்தான். பழைய பேப்பர் ஒன்றை எடுத்து அரைத்திருந்த மிளகாய் மற்ற தூள்களில் இருந்து கால் பங்கு போல எடுத்து பொட்டலம் கட்டி ராசுவிடம் கொடுத்து கூடவே 10 காசையும் நீட்டினால் மேரி. பையன் காசு பொட்டலத்தோடு ஓடினான். மேரி மிகுதி பொடியை பாத்திரங்களில் வாரி கொட்டின போது முண்டாசுக்காரன் நெருங்கி வந்தவன் அவளுக்கு உதவியாக மஞ்சள் மற்ற சாமான் தூளை கையால் வாரி பாத்திரத்துள் போட்டான். அப்புறம் கூலியை அவன் சொல்ல மேரி கொடுத்துவிட்டு புறப்பட்டாள். 2 அடி சென்றவள் திரும்பி குழந்தையின் மூத்திரம் துடைக்கப்பட்ட துணியை எடுத்து பாத்திரங்களை அழுந்த துடைத்தாள். பின்னர் துணி பாத்திரங்களுடன் வெளியே நடந்தாள். மேரி வீட்டை அடைந்த போது விருந்தாளிகள் வந்துவிட்டனர். பல பலத்த வீட்டை பெருமையுடன் அவர்களுக்கு சுற்றி காட்டின பிரீத்தி கடைசியாய் கிச்சனுக்கு கூட்டி வந்தாள். அரைத்து வந்த பொடிகளை பாத்திரத்திலிருந்து கரண்டியின் உதவியுடன் கண்ணாடி சீசாக்களுக்கு மாற்றிக்கொண்டிருந்தாள் மேரி. நல்ல சுத்தமா அரைச்சியா மேரி? ஆமாம்மா. மெஷினை முதல்ல தொடைக்க சொன்னியா? ஆமாம்மா. இங்க பாருங்க துணியின் அழுக்கு என்று மூத்திரம் துடைத்த துணியை மேரி நீட்டினாள். குட், கைப்படாம எடுத்தியா? ஆமாம்மா. பார்த்தீர்களா என் வீட்டு சுத்தத்தை என்ற தினசில் விருந்தாளிகளை ஒரு பார்வை பார்த்தாள் பிரீத்தி. ஒரு ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி இருக்கு உங்க கிச்சன். அத்தனை சுத்தம், அத்தனை பளபளப்பு. யுவர் சர்வன்ட் இஸ் வெரி கிளீன். அமெரிக்கா சுத்தத்தை இங்க எதிர்பார்க்காதேன்னு எல்லாரும் சொன்னா. பட் நவ் லுக் அட் மை ஹவுஸ். மனசு வச்சா எதுதான் நடக்காது? நாம பொறுமையா கத்து கொடுத்தா ஏன் ஆட்கள் கத்துக்க மாட்டா? தோலை குலுக்கி கர்வத்துடன் எஜமானி பேசிய போது தன்னை மீறி கொண்டு எழுந்த சிரிப்பு வெளியில் தெரியாதிருக்கும் பொருட்டு வேறு பக்கமாய் முகத்தை திருப்பிக் கொண்டாள் மேரி.